ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இருபத்தி ஆறாவது நாள் சற்று முன் முதல் ப்ரமோ வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ப்ரமோவில் என்ன நடந்துச்சுன்றதை நான் முதல்ல கிளியராக சொல்லிடுறேன் அதாவது இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் கொடுப்பாங்கல்ல ஸோ அது வந்துட்டு ஆரி மற்றும் அனிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் ஆரி கொஞ்சம் கோவத்தில் இருக்கார் ஸோ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குரூப்பிசம் அப்படின்ற வேர்டு வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மீறி ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த ஃபேவரிசம் அப்படின்றத நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவே சொல்ல போகிறேன் அவங்க பேரோட வந்துட்டு நெத்தியில் அடித்தா மாதிரி நான் அந்த விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரி வந்துட்டு ஒவ்வொரு இருக்காரு அதுக்கு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போவே சொல்லலாமே அதை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஆரி வந்துட்டு பிள்ளை நான் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு போல் அதுக்கு வந்துட்டு நம்ம பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு டிப்ளமட்டிக்காக இருக்க விரும்புங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப டிப்ளமஸியாக இருக்க விரும்புங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரியை சொல்ல அதுக்கு அர்ச்சுனா என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இந்த டிப்ளமசி அப்படின்ற வேர்டை வந்துட்டு தவறான வேர்டாக வந்துட்டு பயன்படுத்த தவிர்க்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க கொஞ்சம் கடுப்பாகிறார் பாலாஜி ஏன்னா பாலாஜி சொன்னதுக்கு தான் வந்துட்டு அர்ச்சனா அப்படி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரமோவில் வந்து நடந்துருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே ஆரி வந்துட்டு ஒரு முறை வாங்கியிருக்காரு இப்போ மறுபடியும் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அவரை வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் பயங்கரமாக கோவப்பட்டார் தான் வந்துட்டு தான் யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி பின்னாடி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து நான் பேரோட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்கிறாரு இந்த இடத்துல அனிதா வந்துட்டு வாயத்திறக்காமல் இருக்கிறது ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியாக தான் இருக்குது டிப்ளமோசினுற வார்த்தையை தவறாக பயன்படுத்தாத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் போது நம்ம பாலாஜியே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கோவத்தான் பட்டார் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த டிப்ளமேட்டிக் என்ற வேர்டை அவர் தான் வந்துட்டு வேல்முருகனுக்கு பயன்படுத்தினார் ஸோ அதை தவறாக பயன்படுத்துகிறதை நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே அச்சனாவை பார்த்து கொஞ்சம் கடுப்பாக முறைக்கவும் செஞ்சார் நம்மளுடைய பாலாஜி ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே வந்துட்டு ஒரே நாளில் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் வந்துட்டு அப்படியே இருந்துடவும் முடியாது ஏன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரதான் போகுது ஸோ இதுக்கப்புறமாவும் டெஃபினட்டாக சண்டைகள் வரதான் போகுது ஸோ இப்போ வந்துட்டு ஆரி ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு குரூப்பிசம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டு இருக்காரு ஸோ யார் யார் அப்படின்றத பேரோடயவே வந்துட்டு சொல்வேன் சொன்னதுனால மற்றவங்க எல்லாமே வந்துட்டு ஆரி மேலே இதுக்கப்புறம் கடுப்பாக போகிறாங்க ஸோ போட்டியாளர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய உண்மையான முகங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ போக போக ஆட்டம் இன்னும் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்